மித்தன் ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. வந்து வந்துட்டான் என் செல்ல குட்டி, வந்துட்டான். ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லு. நான் தான் ஆடுறேன்னா என்னோட ஒரு சின்ன இருமம் பாடாவது. பேரனுக்கு பர்த்டே, எல்லாரும் வந்திருக்கோம். 10th பர்த்டே. ஸ்கூல்லையே கிஃப்ட் கடை, எல்லா கடையும் வச்சிருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகி சரண்யா வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக நிக்கிலோட பர்த்டேக்காக தான், கொஞ்சம் அந்த வேலைகள்லாம் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோவே போட முடியல. 2-3 நாள் மேலே ஆச்சு வீடியோ போடுறதை பற்றியே யோசிக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ண வேண்டியது இருந்தது. வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் இருந்தது, அவனோட ஷோ இருந்தது. ஸோ அதனால் வீக்கெண்டும் ஒன்றுமே பிளான் பண்ண முடியல. இனி போடுவோம்னு நினைக்கிறேன், தெரில. இப்போ வந்து சரண்யா வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்துட்டு கொஞ்சம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லாம் சரண்யாவோட ஃப்ளாட்ஸில் வந்து செல் பண்ணுறாங்க. சரி, அங்கே போய் கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேவைப்படுது. நான் கொஞ்சம் வந்து இன்ஸ்டா பேஜில் வந்து போட்டிருக்கேன். சரி, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம எதுக்கும் வாங்கி வச்சுக்கலாம். ஃப்ளாட்ஸில் யாராவது திடீர்னு பசங்க வந்தாங்க அப்படின்னா கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் போய் எக்ஸ்ட்ரா பார்க்கலான் இருக்கோம். அங்கே என்ன வாங்குறோன்றது கலெக்ஷன்ஸை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். யூஸ்வலாக அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸை நம்ம வந்து பிளான் பண்ணுறப்போ குட்டி பசங்களுக்கு நம்ம கடகடன்னு வாங்கிடலாம். பட் ஓரளவுக்கு ஒரு மிடில் ஏஜாக இருப்பாங்க பார்த்தீங்களா, 5, 10, 11, 12, அப்புறம் இந்த மாதிரி ரேஞ்ச், அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற பசங்களுக்கு வந்து என்ன வாங்கணும்னே தெரியல. ரொம்ப சைல்டிஷாக வாங்கி கொடுத்தா என்ன இதை போய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப வந்து நமக்கு என்ன வாங்க ஒரு பிளானே இல்லாமல் இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்து பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்குது. என்ன வாங்குறேன்றது எல்லாம் நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து போயிடலாம். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பேன். நிறையா பேர் இது வந்து சூப்பராக இருக்குது அப்படி சொன்னீங்க. இது ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. எப்போவுமே நான் என்னோடய சைஸை விட ஒரு இது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இப்போ போட்டு செட் ஆகிடுச்சு. டைட்டாக இருந்தால் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் இது வந்து கொஞ்சம் நல்லா லூஸாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நம்ம கிளம்பிடலாம். எங்கடா கிளம்புற? கிஃப்ட் பார்க்க சொல்லு, கிஃப்ட் பார்க்க. ஐயோ ஐயோ, போலாமா போலாமா? சரண்யா ஃப்ளாஸ்குள்ளேயே கிஃப்ட் கடை, எல்லா கடையும் வச்சிருக்கா. ஏதாவது வேணும்னா அங்கெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்கல்ல, ஸ்டால்லாம் போடுவாங்க. ஆமாம், நான் அவங்க எனக்கு ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் அனுப்பிச்சிருந்தாங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இங்கேயே கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அகரோட இந்த வேக்யூம் கிளீனர் வந்து சார்ஜ் போட்டுட்டு போயிருந்தோம். நான் வந்து ஒரு வேக்யூம் கிளீனர் வந்து புதுசாக வாங்கியிருந்தேன் சொல்லி நான் உங்களுக்கு வந்து காட்டியிருந்தேன். இப்போ வயர்லெஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் மாடல் தான், ரெகன்சி அப்படின்ற மாடல். ஐட்டம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 3399 அப்படின் இருக்கும். இதோட டீட்டெயில்ஸ் லிங்க் எல்லாமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு சார்ஜிங் இந்த மாதிரி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டன். இது வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆக்சசரிஸ் இருக்கும். அண்ட் மாட்டி வச்சுக்கிற மாதிரி ஹோல்டர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. மல்டிபர்பஸ் ப்ரஷ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த டஸ்ட்பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த பட்டனை புஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துல கலெக்ட் ஆகிக்கும். அண்ட் இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த ஃபில்ட்ரேஷன் எல்லாமே வந்து நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லாங் ஸ்டிக், இந்த இடத்துல அந்த ஹோல்டர் வந்து வரும். இந்த ஸ்டிக் வந்து நம்ம கீழே வேக்யூம் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா ஹெட்டு. அதில் வந்து உங்களுக்கு மோட்டரைஸ்டு ப்ரஷ் வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு நல்லா ரொட்டேட் ஆகும். நான் பண்ணுறப்ப காட்டுறேன். இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் அழகாக ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மல்டிபர்பஸ் ப்ரஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ளாட்டான ஏரியா, ட்ராயர் அந்த மாதிரி போர்ஷனில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து சோஃபா கார்பெட்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. நம்ம அந்த லாங் ஸ்டிக் இல்லாமல் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவர் பட்டன் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பீட் லெவலும் நீங்கள் அதிலேயே மேக்ஸிமம் கொடுத்தீங்க அப்படின்னா ஹை செக்ஷன் உங்களுக்கு வந்திருக்கும். கீழே இந்த மாதிரி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கிளியராக பார்த்து
அழகாக நம்ம வந்து வேக்கம் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த நா ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரொட்டேட் ஆகுன்றதுனால கார்னர்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து சூப்பராக க்ளீன் பண்ண முடியும். நான் வந்து வேக்கம் கிளீனர் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டஸ்டிங் பண்ணுறப்போ, டீப் க்ளீன்லாம் வீடு பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம பெருக்கிறப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமே தவிர கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஃப்ளோர் வந்து க்ளீன் ஆகாது. அந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணுற டைம்னால ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நல்ல செக்ஷன் இருக்குது. நான் பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணி கொஞ்சம் நல்ல பெரிய பீசஸாகவே உங்களுக்கு போட்டு அது எப்படி வந்து இழுக்குதுன்றதை காட்டியிருக்கேன். எவ்வளோ அழகாக அது வந்து புல் பண்ணிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக இந்த இடத்துல அந்த ஃபில்டர் பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஃபுல்லாக அப்படியே அதை கட் ஆகி அந்த டஸ்ட்பின் பாட்டில் கலெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போ லாங் டியூபை வந்து கட்டி இந்த மாதிரி நம்ம ஃப்ளாட் ப்ரஷ் கனெக்ட் பண்ணிவிட்டு டிவி ஷெல்ஃபு அப்புறமா கபர்ட்ஸு அந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸ் சோஃபா கார்பெட்லாம் கூட நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிவி ஷெல்ஃபெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டு சேர்ந்துருச்சுன்னா டஸ்ட்டு வச்செல்லாம் நம்ம இது பண்ணுறப்போ அப்படியே ஃபுல்லாக வந்து டஸ்ட்டு பரவிடும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாமல் உங்களுக்கு அந்த வேக்கும் நம்ம வந்து பண்ணுறப்போ ஃபுல்லாக வந்து சக் பண்ணிவிடும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டஸ்ட்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போ நான் இந்த ஃப்ளாட் ப்ரஷ் வந்து போட்டிருக்கேன். இது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அந்த டஸ்ட் பார்ட்டிகல் இழுக்குதுன்னு காட்டுறதுக்காக சும்மா அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து போட்டிருக்கேன். எப்படி வந்து இழுக்குது பாருங்கள், ஃபுல்லாமே வந்து அழகாக கலெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி இன்னொரு ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி கார்னர்ஸு ட்ராயர்ஸு சோஃபா அந்த மாதிரி சோஃபா கேக்கெலாம் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது போடுறப்ப நமக்கு தெரியாது, அந்த டஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறப்ப தான் தெரியும் அதில் வந்து எவ்வளோ டஸ்ட் இருந்திருக்கு அப்படின்றது. அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளேருந்து இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். விண்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம கை விட்டு க்ளீன் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டோர் வந்து புல் பண்ணுற டோர் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்லைடிங் டோர், அந்த போர்ஷன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சரண்யா வீட்லேருந்து வந்ததுக்கப்புறமா ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் பேலன்ஸ் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே வந்து இருந்தது, அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு நைட்டு வந்து ஒரு தடவை ஃபுல்லாக வீடு வந்து பெருக்கி தொடச்சிட்டு கிச்சனும் வந்து எப்பயும் போல் நான் எப்படி வந்து நைட் என்னோடய க்ளீனிங் ரொட்டீன் இருக்குமோ அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே நம்ம வந்து ஒரு தடவை வேக்கூம் போட்டுக்கிட்டா போதும். ஏன்னா வீடு வந்து நீட்டாக தான் இருந்தது. எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு சரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பேக்கில் போட்டு பேர் வந்து எழுதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்ருக்கேன். பேர் நம்ம வந்து எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம யார்கிட்ட வேணால் அந்த ஒர்க் வந்து கொடுக்கலாம், அவங்க வந்து அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ஏஜ் குரூப்க்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே வந்து வாங்கினேன். இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதே எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்தது. ஏன்னா எத்தனை வாங்கியும் அது வந்து பத்தாமல் திருப்பி நான் போய் வாங்கிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட் டேவும் நான் போய் வாங்கினேன். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நிக்கிலோட பர்த்டே. இது வந்து நான் 14th நைட் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ அவனோட ஏஜ் குரூப்பில் இருக்கிற பசங்களுக்கு அதுக்கப்புறமா குட்டி பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணி வாங்கினேன். எக்ஸ்ட்ரா கிஃப்ட்ஸும் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து வாங்கினேன். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிக்சட் ஏஜில் இருக்கிறதுனால என்ன வாங்குறதுனே தெரில. அதனால தான் ரொம்ப யோசிச்சு வாங்கணும். பிகாஸ் நிக்கிலோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்கலாம் வந்து நிக்கிலோட குட்டி பசங்களும் இருக்காங்க, பெரிய பசங்களும் இருக்காங்க, நிறைய குட்டி டச்சு அது மாதிரி குட்டி ஏஜ்ல இருக்கிற பசங்களும் இருக்காங்க. சோ அதனால எல்லாருக்குமே செட் ஆற மாதிரி. அண்ட் இவன் பிரணவ் வரானா? அண்ட் கேர்ள் பேபிஸ்லாம் வந்து இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நான் வந்து கோம் வாங்கி கொடுக்கேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும். உள்ளுக்குள்ள இப்போ வந்து கிளிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கேர்ள் பேபிஸ்க்கு இன்னுமே நான் வாங்கியிருக்கேன். அம்மாவோட ஹேண்ட்பேக் இருந்தா உள்ள இருக்கு. அண்ட் இந்த டைனோசர் எரேசர்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. ஏமா எவ்வளவு பேர் வராங்க? மிக்சடாக எல்லாமே மிக்சடாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ பசங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேஸ் இது போக்கிமான் கார்ட்ஸ். என்கிட்ட எவ்வளோ இருக்கு தெரியுமா? இது வந்து கிளாஸில் இருக்க திடீர்னு யாராவது வந்துட்டாங்கன்னா நம்ம கிஃப்ட் இல்லாமல் இருந்துடக்கூடாதுல்ல அதனால. அண்ட் இதெல்லாம் நிக்கிலோட அப்பா தான் வந்து அம்மாலாம் ஐடியா இந்த மாதிரி பர்த்டே மாஸ்க்ஸ் அப்புறமா விசில்ஸ் அந்த மாதிரிலாம் வைப்பாங்கல்ல சாக்லேட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நான் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டேன். ஏன்னா ஃப்ளாட்ஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து பசங்கள்லாம் அங்கே விளையாடிட்டு இருக்கிற பசங்களும் வந்து வருவாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து வாங்கி பர்த்டே பேக்ஸ் மாதிரி நமக்கு முதலெல்லாம் அந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து விற்கும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கல. அதனால் இந்த மாதிரி சில்வர் கலர் சுருக்கு பை மாதிரி வந்து வாங்கிக்கிட்டேன். இதுலேயும் உங்களுக்கு வந்து நிறைய சைஸ் இருக்குது. அப்படியே பேக் ஆஃப் 10, பேக் ஆஃப் 20 இருக்குது. நான் வந்து பேக் ஆஃப் 20 ரெண்டு வந்து வாங்கிக்கிட்டேன். இது வந்து காமன் கலர் அப்படிங்கிறதுனால கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கும். இதில் வந்து சைஸ்க்கு நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன்னா இது எல்லா கிஃப்ட்ஸும் அக்கோமடேட் ஆகணும்ல அதனால். இல்லை இப்போ கொஞ்சம் நிக்கில் ஏஜில் இருக்கிற பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் க்ரையான்ஸு, வேக்ஸ் க்ரையான்ஸ், பேஸ்ட்ரீஸ் கலர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் அந்த இது வந்து வாங்கிட்டு எல்லா பசங்களும்
சைக்கிள் வச்சிருக்கனால அந்த கீ செயின் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் போக்கிமன் கார்ட்ஸ் போட்டு கொடுத்தேன். அவனோட கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஷ்னரி செட் இருக்கும்ல, அது வந்து நான் வாங்கினேன். நான் அதில் தான் அவங்களுக்கு வந்து பென்சில்ஸு அதுக்கப்புறம் எரேசர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பெரிய பசங்க பென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் பெரிய பசங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு சின்ன பசங்களுக்கு அந்த மாதிரி நான் வாங்கினேன். இப்போ இந்த பேக்ஸ் எல்லாமே வந்து மார்னிங் ரெடியாக இருந்துச்சு. எல்லாத்துலேயும் வந்து நேம் நிக்கிலும் நானும் தான் ஒரு 12:30 வரைக்கும் முன்னாடி நான் உட்காந்து போட்டு வச்சுட்டு இதில் எக்ஸ்ட்ரா கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். இடி யாராவது பசங்க வந்தால் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து நான் வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். மார்னிங் எழுந்திரிச்சு கொஞ்சம் பூஜை வேலைலாம் இருந்துச்சு. ஏன்னா August 15th தான் நிக்கிலோட பர்த்டே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி டியூஸ்டே, சரி பூஜை வந்து பண்ணிடலாம், இன்றைக்கி வந்து ஆடி செவ்வாய்க்கிழமை, அதனால் பூஜை பண்ணிவிட்டு நிக்கிலுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வச்சு தலை குளிப்பாட்டிட்டு தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னேன். அவன் ரொம்ப நாளாக வந்து ஒரு கிஃப்ட் கேட்டுகிட்டே இருந்தான். அது வந்து நான் காலையில் கொடுப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது பார்த்துட்டு அவனோட ரியாக்ஷன் பாருங்கள். ஆமாம் ஓப்பன் பண்ண நல்லா இருக்கா கேட்டல்ல. நிக்கில் வந்து ஒரு 1 வீக் முன்னாடியிலேருந்தே கனெக்டர் பென்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். அப்படியே செட் ஆஃப் 25-15 இருக்கும். அது எப்படி இருந்தாலும் அவனுக்கு வந்து அவனோட ஸ்கூலுக்கெலாம் வந்து யூஸ் ஆகுதுன்றனால அதை வந்து நான் வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து பாபா கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். அவசரம் அவசரமாக பூஜை பண்ணிட்டு கிளம்பி பாபா கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. பாபா தரிசனம் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது. ஆமாம், நிக்கில் பூஜை பண்ணா இன்னைக்கு முருகருக்கு. இங்கே வந்து பாபா தரிசனம் பண்ணிவிட்டு ஆமாம் திருப்பியும் கொஞ்சம் ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் வந்து வாங்க வேண்டியது இருக்கு. ஆமாம் பத்தலை சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ரோஸ் மாலை இருந்தது. நிக்கிலேயே வந்து வாங்க சொன்னோம். வாங்கி அங்கே அப்புறமா நம்ம வந்து மட்டை தேங்காய் நவதானியம் இதெல்லாம் வந்து போட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அத்தை. அதனால் அது எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு சுவாமி வந்து தரிசனம் பண்ணோம் நாங்கள். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா முகப்பேர் வெஸ்ட்டில் வந்துருக்கு, லக்ஷ்மி சாய்பாபா கோயில் அப்படி சொல்லிவிட்டு நான் என்னோடய ப்ளாக்ஸில் நிறையா வந்து காட்டியிருக்கேன். நான் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் இந்த கோயிலுக்கு தான் வந்து வருவேன். வார வாரம் தர்ஸ்டே இந்த கோயிலுக்கு தான் வருவேன். வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்பயுமே நிக்கிலோட பர்த்டே எவ்ரி இயர் வந்து வலசரவாக்கமில் இருக்கிற ஆல் த சில்ட்ரன் அது ட்ரஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு அங்கே குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லை லஞ்ச்க்கோ டின்னருக்கோ வருஷாவசம் நிக்கிலோட பர்த்டே அன்றைக்கி பண்ணுறது வந்து வழக்கம். அண்ட் லாஸ்ட் இயர் வந்து நிறையா பேர் நீங்கள் வந்து பார்த்துட்டு நான் அட்ரஸ் வந்து கொடுத்துட்டு நிறையா பேர் வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களுமே வந்து இருக்கிறாங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சும் இருக்கிறாங்க. உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு நல்ல நாள் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லை லஞ்ச் டின்னருக்கோ நீங்கள் வந்து கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து 4500. ஸோ அது கொடுத்தோம், குழந்தைங்க வந்து விஷ் பண்ணி அனுப்புனாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வந்து பார்த்திங்கன்னா கீழே போனோம். கீழே வந்து டெக்கரேஷன் கால் வந்து வந்துட்டே இருக்கிறாங்க. ஒரு 3:30 போல் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ தான் ஒரு 6:00 வந்து முடிக்க முடியும். நம்மளும் வந்து பக்கத்தில் இருந்து பார்க்கணும் இல்லையா, அதனால ஒரு 3:30 ஸ்டார்ட் பண்ணி 6:00 முடிச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம 6:30 வந்து எல்லோரும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் கீழே டெக்கரேஷன் வந்ததுக்கப்புறமா நான் போயிட்டு உங்களுக்கு ஹால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஹால் தான். ஸோ அதனால் டெக்கரேஷனும் ரொம்ப சிம்பிளாக இடம் அடைக்காமல் ஓரளவுக்கு அந்த வால் மட்டும் கொஞ்சம் அந்த பர்த்டே வால் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ண சொல்லி நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்ம கீழே போயிட்டு நான் உங்களுக்கு டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னே ப்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். டெக்கரேஷன் வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 போல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 6:15 போல் வந்து முடிச்சுட்டாங்க. இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ளாகில் உங்களோட டெக்கரேஷன் எப்படி இருக்குன்றதை வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், இன்கேஸ் நீங்கள் இதை வந்து ஏதாவது பர்த்டே டெக்கரேஷன் சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள். ஹாய் சொல்லு மித்துன், ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, வந்துட்டான் பாருங்கள் பர்த்டேக்கு. ஹலோ மேடம், ஹாய் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து வேம்போ அப்பா அம்மா தான் வந்துட்டா வந்துட்டா என் செல்ல குட்டி வந்துட்டான்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கிஃப்ட்டு தான் வந்து வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி வந்து ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தேன், அது எனக்கு லாஸ்ட் டைமில் வந்து ரிசீவ் ஆகலை. அதனால் எனக்கு வந்து அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் டைம் வரைக்கும் நான் வந்து திருப்பி திருப்பி பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஹாய் சொல்லு. பேரனுக்கு பர்த்டே, எல்லாரும் வந்திருக்கோம். 10th பர்த்டே. ஆமா, இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. 10 அடிச்சு அவனுக்கு 2013 நான் 7 எல்லாம் டெக்கரேஷன் ஆயிட்டு இருக்கு. ஆமா, இருந்தாங்க அப்போ. அப்போ வந்து அது சின்ன வீடுதான் இருந்தாலும் ஹால் இது எல்லாமே வந்து செஞ்சோம். எல்லாருமே வந்து கேக் வெட்டி, அதுவும் அந்த இந்த சேர்லாம், அந்த மியூசிக்கல் சேர் எல்லாம் அந்த. ஆமா, கேம்ஸ் நிறைய வச்சேன். ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க டெக்கரேஷன் வந்து அவுட் சோர்ஸ் பண்றது. ஏன்னா நாங்களே தான் டெக்கரேஷன் இதுவரைக்கும் எப்பயுமே அப்பா மாமா எல்லாருக்குமே தெரியுமே, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். மாமனார் பிரமாதமா டெக்கரேட் பண்ணுவாங்க. ஆமா, இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து நிக்கிலோட பர்த்டே அவுட் சோர்ஸ் பண்றோம். ஆமா ஆமா, ஓகே, சூப்பரா கம்யூனிட்டி ஹால் அப்படின்னு இருக்கு. ஆமா, முடிச்ச உடனே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இங்க பாருங்க, நான் தான் ஆடுறேன்னா என்னோட ஒரு சின்ன இரும மாடு அவ்வளவு ஊஞ்சல் அடிட்டு அடப்பாவி. இந்த டெக்கரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ளாட்ஸில் இருக்கிற கம்யூனிட்டி ஹால்லையே தான் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு 30-40 மெம்பர்ஸ் வந்து அக்கோமடேட் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு ஹால் தான். வெளியே வந்து நம்ம டின்னரும் வச்சுக்கிறதுக்கு இது நல்லா இருந்தது. எல்லாரும் கீழே தான் இருக்கும். ஆனால் ஃப்ளாட்ஸில் இது ஒரு அட்வான்டேஜ் இல்லை, ஜாலியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஃப்ளாட்ஸில் வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நாங்கள் பண்ணுறோமா, அதனால் எல்லாம் வீட்லேயே இல்லாமல் கொஞ்சம் வெளியே பாருங்க, எல்லாம் இங்கே தான் இருக்கும். வீட்டில் யாருமே இல்லை, அதனால் ஒரு ஜாலியாக இருக்குது. ஆமாம் ஆமாம், ஒரு மாதிரி ஃப்ரீயாக அப்படியே சுற்றிட்டு ஜாலியாக பேசிட்டு இந்த மாதிரி. அவனுக்கு வந்து பர்த்டேக்கு அவெஞ்சர்ஸ் தீம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா அவன் வந்து சூப்பர் ஹீரோஸ், அவெஞ்சர்ஸ் இதெல்லாம் வந்து அவனோட ரொம்ப ஃபேவரெட்டு. அதனால் அந்த டெக்கரேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் வ்ளாகில் எப்படி வந்திருக்கு அவுட்கம்ன்றது எல்லாமே வந்து காட்டுறேன். அண்ட் இந்த பர்த்டே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 6th பர்த்டேக்கு அப்புறமா இதுதான் ஒரு பெரிய கெட் டுகெதர். பிகாஸ் 10th கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அந்த கம்ப்ளீட் பர்த்டே வ்ளாக் எல்லாமே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்பீங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் விஷஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய்.